தூதுக்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த ஜூன் 23 தேதி நடைபெறுவதாக இருந்தது. இந்த தேர்வுக்காக 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் கடந்த மே மாதம் நடத்தப்பட்ட இளநிலை நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்தது அம்பலமானதால் இந்த முதுகலை நீட் தேர்வு கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்பட்டது. அந்த வகையில் முதுகலை நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவருக்கு வயது 93 ஆகும். நீண்ட காலம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நட்வர் சிங் குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த சில வாரங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நட்வர் சிங் நேற்றிரவு உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 35 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் நேற்று கைது செய்யப்பட்ட சம்பவம் கவலை அளிக்கிறது. கடலோர மீனவ சமுதாயத்தினர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்து தாயகத்திற்கு அழைத்து வருவதை உறுதி செய்திட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடல் பகுதியில் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக வேதாரண்யம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று மாலை ஃபைபர் படகு மூலம் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது 4 படகுகளில் வந்த கடற்கொள்ளையர்கள் மீனவர்களை வழிமறித்து கத்தி கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை படுகொலை செய்யப்பட்டதற்கு இஸ்ரேல் தான் காரணம் என ஈரான் குற்றம் சாட்டியது. அத்துடன் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் உயர் அதிகாரம் படைத்த தலைவர் அயதுல்லா காமினி சூளுரைத்தார். தற்போது இஸ்ரேல் மீது எந்த வகையான தாக்குதலை நடத்துவது என்பதில் ஈரான் அதிபருக்கும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிட்டுள்ளது. ராணுவ ஆட்சி நடைபெறும் மியான்மரில் இருந்து சிறுபான்மை மக்களான ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அகதிகளாக பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வருகின்றனர். மத ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் அதிகமானோர் வங்காளதேசத்தில் குடியேறி வருகின்றனர். மியான்மரில் கிளர்ச்சியாளர்களுக்கும் ராணுவத்திற்கும் இடையே நடந்து வரும் மோதலில் அகதிகள் கொல்லப்பட்டு உள்ளனர் என கூறப்படுகிறது. இதில் இதுவரை 200 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பெண்கள் 50 கிலோ எடைப்பிரிவுக்கான மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி பெற்றிருந்தார். எனினும் உடல் எடை சில கிராமங்கள் வரை கூடியிருந்ததால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்திருந்தது. தனது தகுதி நீக்கத்தை எதிர்த்து வினேஷ் போகத் விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். அதில் தனது வெள்ளிப்பதக்கம் பகிர்ந்து அளிக்க கோரி விடுத்துள்ளார். இந்த வழக்கின் தீர்ப்பு ஆகஸ்ட் 13 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.